ஸ்டடீஸ்ல எப்படி ஆவரேஜா இல்ல நல்ல நான் வந்து ரொம்ப டாப்பர் அந்த மாதிரியா இல்ல ஓகே சார் மீடியமா தான் நான் படிக்கிறேன் அந்த மாதிரியா எப்படி? நான் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். ஓகே. காலேஜ் படிக்கும் போதெல்லாம் அந்த இன்டர்னல் எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டு. ஓகே. எவ்வளவு பெர்சன்டேஜ்? நான் ஓவரால் 66% இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஓகே நீங்க அப்படின்னா
ஆக்சுவலி அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ல ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்டார்டிங் சம்பளம் உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய். அப்ப எல்லாருமே என்ன சொல்லுவோம், இவ்வளவுதான் சம்பளம், பத்தாது, செலவுக்கே பத்தாது அப்படிங்க. ரெண்டு வருஷம் கழிச்சு உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது, இல்ல ஒரு வேற இன்ஸ்டிடியூட் போறீங்க, ஒரு 8000 சம்பளம், அப்பவும் அதே தான் புடம்போம், கையில காசு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. சேம் எனக்கும் அதே சிச்சுவேஷன் தான். நான் பிரைவேட்ல இருந்தப்போ ஒரு 15000 சம்பளம் வாங்கினப்ப எனக்கு கையில காசு இல்ல காசுன்னு சொன்ன மாதிரி தான் நான் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட்ல வந்து போய் சொல்லி கொடுத்தேன். சோ வந்து நான் எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி அப்ளை பண்ணவே மாட்டேன், நான் படிக்கணும், இன்னும் படிக்கணும், சோ இந்த எக்ஸாம் இல்ல அடுத்த எக்ஸாம் பாத்துருந்தேன். ஆனா என்னோட ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாரு, நீ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸாம் குடுக்குறியோ, எவ்வளவுக்கு எவ்வளவு அட்டன் பண்றியோ, அப்பதான் வந்துட்டு உனக்கு பிராக்டிஸ் ஆகும். சரி, அவங்க என்ன காசு இருக்கோ இல்லையோ, நாங்க யாருக்கிட்டே இருந்தாலும் கடன் வாங்கியாது. ஏன்னா இப்ப இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஃபீஸ் 1500 எபோவ் தான். அதுவும் நாங்க ஜெனரல் கேட்டகரி, ஜெனரல் கேட்டகரிங்கிறப்போ ஒரு 3000 அந்த மாதிரி அப்ளை பண்றதுக்கே ஃபீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டிடியூட் எங்கேயாவது போடுவாங்க எக்ஸாம் சென்டர், அந்த மாதிரி பாக்குறப்ப எக்ஸ்பென்ஸ் கூடுதல் தான். பட் வந்துட்டு கண்டினியூஸா அப்ளை பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பிராக்டிஸ் வரணும் ரெண்டு விஷயத்துல, ஒன்னு கண்டினியூஸ் ஆஃப் ஸ்டடி, இன்னொன்னு வந்துட்டு அந்த எக்ஸாம் 3 மணி நேரம் இருக்கும், அந்த 3 மணி நேரத்துக்கு நீங்க அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து அந்த எக்ஸாம் நீங்க முடிக்கணும். அப்படி நீங்க பிராக்டிஸ் இல்ல, நீங்க கண்டினியூஸா எக்ஸாம் குடுத்துட்டே இருக்கல, திடீர்னு நல்லா படிச்சுட்டு போனாலுமே 100 கொஸ்டின் இருக்கிற இடத்துல உங்களால 50 கொஸ்டின் மேல அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா பிராக்டிஸ் இருக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிராக்டிஸ் பண்றீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க எக்ஸாம்ஸ் குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு வந்து நீங்க போறப்ப ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம் போறப்ப ஒரு கான்பிடன்ட் இருக்கும். ஓகே, அட்லீஸ்ட் நமக்கு தெரியுதோ இல்லையோ 3 மணி நேரத்துக்குள்ள நான் 100 கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணிடலாம் ஒன்ஸ் அப்படிங்கிறது. இன்னொன்னு வந்துட்டு என்னோட அட்வைஸ் என்னன்னா, காசு இருக்கோ இல்லையோ, யாருக்கிட்டயாவது கடன் வாங்கியாவது எக்ஸாம் அப்ளை பண்ணி எக்ஸாம் கண்டிப்பா போகணும். என்ன போயிடுச்சுன்னா, நான் வந்து எனக்கு நாலேஜ் கிடையாது, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம், 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுவேன், நீங்க எக்ஸாம் எழுதணும் அதுல வந்து ரெண்டு மூணு பெனிஃபிட் இருக்கு. ஒன்னு எக்ஸாம் அந்த டைம் குள்ள நம்ம வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். தொடர்ந்து எக்ஸாம் நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சி இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுல கன்சிஸ்டன்சி இருக்கும். தேர்ட் விஷயம் என்னன்னா, இந்த எக்ஸாம் கிளியர் பண்றது அவ்வளவு கஷ்டமா இல்ல நார்மலா வந்து ஜென்ரலா ஒரு நல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒரு 3 ஹவர
சரி, எவ்வளவு டல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, சரி மினிமம் 6 மந்த் உங்களுக்கு ப்ரிபரேஷன் வேணும். ஓகே, நீங்க ஆஃப்டர் பிஎஸ்சி நர்சிங்கோ இல்ல ஆஃப்டர் ஜிஎன்எம்ஓ மினிமம் 6 மந்த். ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க, இன்னையில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் வேணும் கம்ப்ளீட் ப்ரிபரேஷனுக்கு. ஓகே, தென் வந்துட்டு கண்டினியூஸா எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே ஓகே, இதுல வந்து நான் என்ன சொல்றேன்னா, நான் ஓரளவு படிக்கிற ஸ்டூடெண்ட், இவங்க ஓரளவு ஆவரேஜ் அவங்களே சொல்லியிருந்தாங்க. பட் என்ன விட அவங்க எந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டும் போல, செல்ஃப் ஸ்டடி பண்ணி அவங்க முடிச்சிட்டாங்க. நான் ஓரளவு படிக்கிற ஸ்டூடெண்ட், பட் என்னால செல்ஃபா பண்ணி முடிக்க முடியல, எனக்கு ஒரு இன்ஸ்டிடியூட்டோட சப்போர்ட் தேவைப்படுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா, முடியாத காரியமும் ஒண்ணுமே கிடையாது. ஆனா இட் வில் டேக் டைம், கண்டிப்பா இட் வில் டேக் டைம். யூ ஹேவ் டு பி ஸ்டடி 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 ஸ்டடி. அன்லஸ் வந்து நீங்க உங்களுக்கு மேபி தோணலாம், ஐயோ இவ்வளவு படிச்சிருக்கேன்னு, அதுல இருந்து ஒரு க்வெஸ்சன் வரும், எங்க இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது, இது எந்த சப்ஜெக்ட்னே தெரியாது. சோ நான் என்ன சொல்றேன்னா, கண்டினியூஸா படிங்க, ஒரு 6 மந்த் படிங்க, 6 மந்த் டு 1 இயர் நல்லா படிக்கிறாங்கன்னா 6 மந்த் டு 1 இயர். அதர் தென் தட் உங்களோட கேட்டகரி பேஸ்டு. ஏன்னா இப்ப ஜென்ரல் அப்படின்னா கண்டிப்பா நீங்க எழுதுற ஒரு ஒரு க்வெஸ்சன்ஸ்ல உங்களுக்கு தோணணும், இந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் தப்பானா என் லைஃபே போறது வாய்ப்பு. ஓபிசி தென் அதர் கேட்டகரிஸ் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கு, பட் அவங்களும் ஒண்ணுமே இல்லாம வந்து எக்ஸாம் கொடுத்து கிளியர் பண்ண முடியாது, அவங்களுக்கும் கொஞ்சம் வேணும் ப்ரிபரேஷன். இப்போ நீங்க வந்து ரெண்டு பேரும் வந்து சக்சஸ்ஃபுல் கப்பலா வந்து இங்க இருக்கீங்க இல்லையா,
பட்னா எய்ம்ஸ்ல நர்சிங் ஆபீசரா இருக்கீங்க, இப்ப ப்ரோமோட் ஆயிட்டீங்க. இப்போ பிரைவேட்ல இருந்ததுக்கும் கவர்மெண்ட்ல இருந்ததுக்கும் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட் வந்து இதுல இருக்கு, மீன்ஸ் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரௌடா ஒரு நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கோம்னா அந்த ப்ரௌட் ஃபீல் வரும். இப்போ நம்ம ஊருக்கு போறப்ப நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் நம்ம பாக்குறது, நம்மளோட லைஃப் ஸ்டைலு, நம்ம இப்ப இருக்கிற லைஃப் ஸ்டைலு, பிரைவேட்ல இருக்கிறப்ப நம்மளோட லைஃப் ஸ்டைலு, அதெல்லாம் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரொம்பவே சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா பிரைவேட்ல ஒர்க் பண்ணும்போது நம்மளோட பேசிக் திங்ஸ் நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஒரு 7,000-9,000 எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியும். இப்ப நம்ம நல்ல சேலரி 70-80 வரும்போது ஏதாவது வீட்டுக்கு தேவையானதோ இல்ல யாராவது ஒருத்தவங்க கொடுக்கணுமோ யாராவது எது பாக்குறாங்க, நம்ம உங்களோட பசங்க எல்லாம் கூட இங்கேயே வளர்றதுனால ஹிந்தி என்ன கொஞ்சம் கூட நல்லா பேஸ் நல்லா இருக்கும். இங்கிலீஷ் நமக்கு வந்து வரும்போது ஹிந்தி தெரியாம இருந்திருக்கும், நம்ம இங்கிலீஷ் வச்சுதான் மேனேஜ் பண்ணிருக்கோம், அதுக்காக நம்ம வந்து இங்கிலீஷ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்கு. சோ ஃபைனலா நீங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னொரு ஒரு கிளியர் நான் கொடுக்க விரும்புறேன். எய்ம்ஸ் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சிக்கு வர்றப்ப யாருமே வந்து ஸ்டாஃப், சிஸ்டர், நர்ஸ், பிரதர் இது கிடையாது. நர்சிங் ஆபீசர்ங்கிறது பிஎஸ்சி நர்சிங் முடிச்சாலும் நீ நர்சிங் ஆபீசர் தான், நம்ம எம்எஸ்சி நர்சிங் முடிச்சாலும் நம்ம நர்சிங் ஆபீசர். நர்சிங் ஆபீசர்ங்கிறது என்னன்னா ஜிஎன் முடிச்சாலும் நர்சிங் ஆபீசர் தான். அதாவது நர்சிங் ஆபீசர்ங்கிறதுனா அந்த போஸ்டோட வேற நேம். ஆபீசர்னா ஐயோ நம்ம போய் பேஷண்ட் சைடு போய் அந்த அதே உட்காந்து 6 மாசம் 1 வருஷம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கனாலே அழகா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். எக்ஸாம் அப்படியே உங்களால கிளியர் பண்ண முடியல, ஆல்மோஸ்ட் எல்லா புக்ஸையும் படிச்சு கோ த்ரூ பண்ணிட்டேன், ஆல்மோஸ்ட் எல்லா நாலேஜ் எனக்கு இருக்கு, இருந்தாலும் என்னால எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல நீங்க ஏதாவது அகாடமியை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. சோ எப்படி எல்லாம் வந்து நீங்க எக்ஸாம் வந்து அப்ரோச் பண்ணணும், சோ எதெல்லாம் நீங்க வந்து டல்லா இருக்கீங்க, எதெல்லாம் நீங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த மாதிரி அவங்க வந்து கைட் கொடுக்கும்போது ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படித்தானே? ஓகே. சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன், ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும் நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை பார்த்து நிறைய பேர் மோட்டிவேட் ஆகி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் நமக்கு இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம ஜெனில் சாரையும் மேடமையும் பார்த்துக்கோம், ரொம்ப சந்தோஷம். சோ இவங்களுக்கு உங்களோட விஷயத்தை நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேடம்.